கூகுள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை, ஹிந்தி நடிகர் சல்மான்கான் உட்பட 40 கோடி ட்விட்டர் பயனர்களின் தகவல்கள் விற்பனைக்கு உள்ளதாக ஹேக்கர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு 2022 சைபர் குற்றங்கள், சைபர் தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாக ஆவணங்கள் மூலம் புலப்பட்டுள்ளது. அதில் மிகப்பெரிய ஒன்றாக 400 கோடி ட்விட்டர் பயனர்களின் தரவுகள் டார்க் வெப் தளத்தில் ஹேக்கர்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். இதில் பயனர்களின் பெயர், மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சான்றாக சுந்தர் பிச்சை, சல்மான்கான் போன்றவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. இடைத்தரகர் மூலமாக தம்மை அணுகினால் தன்னிடம் உள்ள பயனர் தரவுகள் சைபர் குற்ற ஆசாமிகள் வசம் செல்லாமல் தவிர்க்கலாம் என்றும் ஹேக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை இஸ்ரேல் நாட்டு சைபர் உளவு நிறுவனமான ஹட்சன் ராக் உறுதி செய்துள்ளது. அதற்கு ஆதாரமாக அந்த ஹேக்கர் 100 ட்விட்டர் பயனர்களின் தரவுகளை பகிர்ந்து இருப்பதையும் அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தகவல்களை வெளியிடாமல் இருப்பதற்கு 40 கோடி தரவுகளையும் வாங்கிக் கொள்ளுமாறு ட்விட்டர் நிறுவன உரிமையாளர் எலன் மஸ்கிடம் ஹேக்கர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு 54 லட்சம் ட்விட்டர் பயனர்கள் விவரங்கள் கசிந்ததால் தரவுகள் பாதுகாப்பு ஆணையத்தின் விசாரணையை ட்விட்டர் நிறுவனம் சந்திக்க நேர்ந்ததாக ஹேக்கர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.